அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். அதாவது, சொல்கிற காரியத்தை யார் சொல்கிறார் என்பதல்ல, மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்பதே முக்கியம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் தாழ்வுற்ற குடும்ப பின்னணியால் அவர் சொன்னதை ஏற்காமல் அவரை அவருடைய சொந்த ஊரே புறக்கணிப்பதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தாம் அன்பு செய்கின்றவர்களை கடவுள் கண்டித்து திருத்துவதை பற்றி கூறுகிறது. கடவுள் திருத்தும் பொழுது அவர் நேரடியாக வந்து திருத்துவதில்லை, மாறாக தாம் தேர்ந்து கொண்ட மனிதர்களாகிய இறைவாக்கினர்கள் மூலமே திருத்துகிறார் என்று தங்கள் வரலாற்றின் மூலம் தெரிந்தும் இஸ்ரேல் மக்கள் இயேசுவின் வார்த்தைக்கு செவிமடுக்க மறுக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் இறைவன் நம்முடைய சக மனிதர்கள் மூலம் திருத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது இஸ்ரேலை போல மறுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் பொது காலம் 4 புதன்கிழமை வாசகங்களை வாசிக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 4-7 மற்றும் 11-15. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய்ப்போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடன் அமைதியாயிருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-6. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.